ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் சமோசா எப்படி பண்ணுறதுனாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி சமோசா எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஏன்னா அந்த வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ஸ்பைஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே ஸ்பைஸியான சமோசா தான் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட் சமோசா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சமோசா பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் மாற்றிட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நாம் ஒரே ஒரு விசில் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும். ஒரு விசில் மட்டும் வேக வச்சா போதுங்க. பருப்பு வேகிற டைமில் நம்ம ஒரு மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் நான் முக்கால் கப் அளவுக்கு மைதா, முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். கூடவே இனிப்புக்காக நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நல்லா கலந்து விட்ட அப்புறமா இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை கையால் நம்ம பிடிச்சு பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஷேப் வரணும். இனிமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்ச அப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு கிறிஸ்பியான சமோசா கிடைக்கும். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு கூட சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க. இது நல்லா குழஞ்சி போகக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனிமேல் இதை நம்ம கரண்டி வச்சு மெதுவாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்சியிலலாம் போட வேண்டாம், இந்த மாதிரி மெதுவாக மேஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. இது கூடால 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து தூசி கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதை வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த சர்க்கரைப்பாக நம்ம வந்து ஒரு அரிப்பு வச்சு வடிகட்டி நம்ம கடலைப்பருப்பு கூடலாம் சேர்த்துக்கணும். உங்ககிட்ட நல்லா சுத்தமான சர்க்கரை இருக்குன்னா இந்த மாதிரி மெல்ட் பண்ணாமல் டைரெக்டாகவே இது கூடலாம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நான் வந்து நல்ல வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இனிமேல் இந்த கடலைப்பருப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது வந்து 10-12 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துடும். நீங்கள் இதை 2-3 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கலந்து விட்டாலே போதும், அடி பிடிக்காது. ஏன்னா லோ ஃப்ளேமில் தானே வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா திக்காகின அப்புறமா ஃபைனலாக மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரோட ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு பூரணம் வந்து சூடு ஆறும்போது இன்னுமே நல்லா திக்காகி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருந்ததை விடையுமே நல்லா திக்காயிடுச்சு. நம்ம மாவு கூட சூப்பராக ரெடியாகிருக்குங்க. இனிமேல் நம்ம சமோசா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து சப்பாத்தி உருட்டுவோம்ல அது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக நம்ம சமோசா நார்மல் சமோசா பண்ணுறதுக்கு அளவு தேய்க்க வேண்டாம். கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்குள்ளாடி இந்த மாதிரி பூரணம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் சமோசா நம்ம பண்ணுவோம்ல அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரிங் சமோசா பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இதில் ஒரு ஓரத்தில் பூரணத்தை வச்சுட்டு நான் அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு கட் பண்ணும்போது ஃபுல்லாக பண்ணிடக்கூடாது, அதோட எட்ஜில் வந்து கொஞ்சமாக விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இனிமேல் இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதோட 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கிற மாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்கள் கைகளால் 2 பக்கமுமே நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே வச்ச பூரணம் வெளியே வராமல் இருக்கும். இதை ஒட்டுறதுக்காக மைதா மாவில் தண்ணி கலந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட் வச்சு இதை ஒட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த சின்ன பீஸ் மாவு இருந்தில்ல அதை வச்சு இதை கவர் பண்ணிக்கோங்க.
சூப்பரான ரிங் சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. இது போலவே மீதி இருக்கிற மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சமோசாவும் நான் உங்களுக்காக ரெடி பண்ணி காமிக்கிறேன். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சமோசா எல்லாமே சூப்பராக ரெடியாக இருக்குது. இது மேலே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக நான் வந்து எள்ளு ஒட்டி வைக்கிறேங்க. இது வந்து ஆயிலில் போடும்போது எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு, அதனால் எள்ளு இதை வைக்க வேண்டாம். ஆயில் வந்து ஒரு 70% மட்டும் சூடான அப்புறமா இல்லை ஒவ்வொரு சமோசாவாக சேர்த்துக்கலாம். சமோசா சேர்க்கும் போது இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், அப்போ தான் ஆயில் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஆயிலில் சமோசாவை சேர்த்துக்கிட்ட அப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இந்த சமோசா ஃபுல்லாகவே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே இருக்கிற பூரணம் கூட நல்லா ஹீட் ஆகி சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த அப்புறமா எடுத்துருங்க. இது போலவே எல்லா சமோசாவையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமோசா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை உங்களுக்காக நான் வந்து உடச்சி காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வெளியே இருக்குன்னு. உங்களுக்கும் இந்த சமோசா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சமோசாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.